உங்கள் விகடன் டிவி யூடியூப் சேனலில் விகடன் பிரைம் டைம் திங்கள் முதல் சனி வரை. திருமதி செல்வம் இரவு 8 மணிக்கு, கோலங்கள் இரவு 9 மணிக்கு, தென்றல் இரவு 9:30 மணிக்கு, அழகி இரவு 10 மணிக்கு. வசூல் பண்ண பணம் இப்ப வீட்டுல எவ்வளவு இருக்கு? மா, இருக்கிற பணத்தெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு கோபி அண்ணகிட்ட கொடுத்தாச்சுமா. இன்னும் 40,000 தான் இருக்கும். சரி, தண்டலுக்கு கொடுத்த எல்லார்கிட்டயும் உடனடியா பணம் வேணும்னு கேட்டா எவ்வளவு தேரும்? மா, நம்ம தண்டலுக்கு கொடுத்தவங்களாம் சாதாரணமான ஆளுங்க. கொடுத்த பணத்தை உடனே கேட்டா எங்க போவாங்க? யாருக்கிட்டயும் வற்புறுத்தி கேட்க முடியாதுமா, உனக்கு தெரியாதா? வீட்டை வித்த வேண்டியதுதான். உன் பைத்தியக்காரத்தனத்துக்கு அளவே இல்லையா? இந்த வீட்டை வித்துட்டு நாம என்ன நடுரோட்ல போய் நிக்கிறது? அத்தை, இவ்வளவு பெரிய முடிவு திடீர்னு சொல்றீங்க, யோசிக்க மாட்டீங்களா? எல்லாம் யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். பணத்தை எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், உயிர் போனா வருமா? இப்ப திரு பொழைக்கிறது தான் முக்கியம். நீ பாட்டுக்கிட்டு வீட்டை ஈஸியா வித்தலாம் சொல்ற, நம்ம பிள்ளைங்களை கேட்க வேண்டாமா? அதுக்கு அவங்க சம்மதிக்க வேண்டாமா? உடனே இந்த வீட்டை விக்கணும்னு பேசுற பாரு. அக்காக்கு என்ன சொத்தா இல்ல? அக்கா, நம்ம லைன் வீடு இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்ன? இப்போ அப்பா, நாங்க கல்யாணம் புதுசுல குடியிருந்தோம். ஆமா சுமந்தி, அக்கா பெரியசாமி பில்டிங் கான்ட்ராக்டர் இருக்கார்ல, அந்த 7வது தெருல புதுசு அபார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்கானே அவன, அவரே தான்க்கா. 4-5 நாளைக்கு முன்னாடி என்ன வந்து பார்த்தாரு. சர்க்குணத்தக்கா இந்த லைன் வீட்டு விற்பாங்களான்னு கேட்டாரு. நான் தான் அக்காவாவது சொத்தை விற்கிறதாவது சொல்லி அனுப்பிட்டேன். அந்த வீடு தான் அவ்வளவு போகாதுடா. அட, யாரு சொன்னா? அங்க ஒரு கிரவுண்டு 1 கோடி ரூபாய்க்கு மேல போகுது. அந்த லேண்டு 5-6 கிரவுண்ட் இருக்கும். இப்ப எவ்வளவு வரும்னு நீயே கணக்கு பண்ணி பாரு. மாசத்துக்கு இப்படியா? யோ, நீ சுமாரியா? சிகாமணி, இப்படி வா, பெரிய சாமி கிட்ட உடனடியா உன்னால பேச முடியுமா? புரச வாகத்துல தாங்க அவர் ஆபீஸ், நேரா போய் பேசணும்னா ஓகே ஆயிருங்கா. அது இல்லடா, அவசரத்துக்கு விக்கிறோம்னா அடிமாட்டு வேலைக்கு கேப்பானே. நீ வேறக்கா, அங்க இடம் கிடைக்கிறதே பெருசுன்னு நினைக்கிறவரு அவரு. நிச்சயமா சொன்னாலிக்கே வாங்கி பாருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் போய் பேசிட்டு வந்துறேனா. நீ இவரை கூட்டிட்டு உடனே கிளம்பு. பெரிய சாமி கிட்ட விஷயத்த சொல்லு. என்ன ஏதுன்னு புரிய வச்சு உடனடியா அவரை இங்க கூட்டிட்டு. அக்கா, மாம்சு கூட இருந்தா போதும்க்கா, மத்ததெல்லாம் நான் பேசிக்கிறேன். போ மாம்சு, போங்கறல்ல போ. என்னமோ எங்களால முடியுமா முடியுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தியே, இப்ப ஜாமீன் கிடைச்சிருச்சுல, இன்னும் எதுக்காகமா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க? திரு எப்படி இருக்கான்? என்ன ரெண்டு பேரும் முழிக்கிறீங்க? என்னாச்சு என்னோட திருவுக்கு? காப்பாத்திடலாம்ல? காப்பாத்திடலாமா? பட் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ மறைக்கிறீங்க. என்ன விஷயம்னு சொல்ல போறீங்களா இல்லையா? இன்னும் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. இங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கை விரிச்சிட்டாங்க. இங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா வேற ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணுங்க, வேற டாக்டர் கூப்பிடுங்க. காப்பாத்துறதுக்காக எது வேணாலும் பண்ணலாமே. அது ஐயோ, அது இல்லம்மா, அவனோட பிரெயின்ல ரொம்ப அடிபட்டு இருக்கான். அதுக்கான ஆபரேஷன் பண்ற வசதி இந்தியாவிலேயே இல்லைன்னு சொல்றாங்கம்மா. யூஎஸ் தான் கொண்டு போகணுமா? அதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டம்மா. ஆனா அந்த ஆனந்தி தான் என்ன பணம் கட்ட விடாம தடுக்கிற. கூட சர்க்குணமும் சேர்ந்துகிட்டு எங்களை நெருங்கவே விட மாட்டேங்கிற. ஓ, அவ்வளவு திமிர ஆயிடுச்சா அந்த வேலை செய்யறவளுக்கு? ஆனந்தியையும் ஒன்னும் பண்ண முடியலன்னு சொல்றீங்க. நீங்க ரெண்டு பேருமே வேஸ்ட். அனன்யா, ஒரே நேரத்துல நாங்க எவ்வளவுதான். நான் வந்துட்டேன்ல, முதல்ல தெருவை போய் பாப்போம், அதுக்கப்புறம் அவளை என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணுவோம். சரியா? சரிம்மா, கார்ல ஏறு. பெருமாள் வர வேண்டாமா கலிவர்தன்? அவன் வக்கீலுக்கு செட்டில்மெண்ட், நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவான். நாம போலாம். மா, வந்துட்டாங்க மா. வாப்பா பெரியசாமி, நல்லா இருக்கு? நல்லா இருக்கேன்க்கா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம். சிகாமணி எல்லா விஷயத்தையும் சொன்னாப்லக்கா. ஒரு பக்கம் உன்னோட நிலைமை நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு, ஆனா அந்த இடத்தை வாங்கறதுல எனக்கு சந்தோஷம் தான்க்கா. இந்த சர்க்குணம் வாங்கின சொத்தை இதுவரைக்கும் எதையும் வித்ததே கிடையாது. இப்பவும் இந்த நிலைமை வந்திருக்கலன்னா உன்னை கூப்பிட்டுருக்கவே மாட்டேன். புரியுதுக்கா, அதெல்லாம் பேச வேண்டாம். முதல்ல ரேட் என்னன்னு பேசுவோமா? அதுக்கு தானே உன்னை வர சொன்னதே பெரியசாமி. அங்க கிரவுண்டு என்ன ரேட்டுக்கு போகுங்கிறது உனக்கு தெரியாதது இல்ல. நீ என்ன கொடுப்ப அதை சொல்லு முதல்ல. சுத்தி வளைச்சு பேசி எனக்கு பழக்கம் இல்லக்கா, நேரடியாவே சொல்றேன். அந்த இடத்துல சின்ன சின்னதா லைன் வீடு கட்டி வச்சிருக்க, அதெல்லாம் எனக்கு யூஸே ஆகாது. அது தெரிஞ்சது தானேப்பா, நீ ரேட்டை சொல்லு. அந்த வீட்டுக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு சொல்ல வந்தேன்க்கா. அந்த இடத்துக்கு மட்டும்தான் மதிப்பு. அங்க கிரவுண்டு வந்து 1 கோடி ரூபா தான் போகுது. உன்னோடது 5 கிரவுண்டு, ரவுண்டா 5 கோடி தரேன்க்கா. எனக்கு சொல்ற உண்மையிலேயே அந்த இடத்துல அபார்ட்மெண்ட் கட்டினா நானும் 4 காசு சம்பாதிக்க முடியும். அதனாலதான் போன வாரமே சிகாமணிட்டு அந்த இடத்த பத்தி விசாரிச்சேன்.
இப்ப நீங்களா வரீங்க, நான் நியாயமான விலையை சொல்லிட்டேன், நீ உன் முடிவை சொல்லுக்க. 5 ரூபாய் தானா அக்கா? உனக்கு தெரியாது இல்ல, அவசரத்துக்கு விக்கிறேன்னு தெரிஞ்சா அவன் அவன் அடிச்சு புடுங்க தான் பாப்பான். நான் தான் அதுக்கான உண்மையான விலையை தர்றேன்னு சொல்றேன், முடியாதுன்னு சொல்லாதக்கா. சரி விடு, 5 ரூபாய்க்கு நான் ஒத்துக்கிறேன். உடனே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கட்டும், உடனடியா உன்னால எவ்வளவு தர முடியும்? திடீர்னு அமைஞ்சிருக்கு, கொஞ்சம் யோசிச்சுதாங்க சொல்ல முடியும். கையில எவ்வளவு இருக்கு, எவ்வளவு புரட்ட முடியும்னு தெரியல. பெரிய அமௌண்ட் இல்லையாக்கா? இத பார் பெரியசாமி, நான் விக்கிறது என் தங்கச்சி பையனோட மருத்துவ செலவுக்காக தான். இப்போதைக்கு கையில ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு, அதை டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி வாங்கிக்கா. குடுப்பா. இந்தாக்கா. ரொம்ப நல்லதுப்பா. இன்னொரு விஷயம், நீ சொன்ன மாதிரி அந்த பாக்கி பணத்தை உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு, அப்பதான் எங்க பையனை நான் காப்பாத்த முடியும். எல்லாம் நான் பாத்துக்கறேன் அக்கா. வரட்டுமா? சரி சிகாமணி, வரட்டுமா? வாங்க சார், வரங்க. மேகலா, இந்தம்மா இத கொண்டு போய் சாமி ரூம்ல வை. திரு கண்ணை மூடி படுத்துட்டு இருக்கிறது பாக்குறப்போ எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா ஆபத்து இன்னும் முழுசா தீரலையே, அத நினைச்சாதான் பயமா இருக்கு. பயப்படாதம்மா, அக்கா போயிருக்கால, பணத்தோட வந்துருவா, திருவ காப்பாத்திடலாம், நம்புமா. உக்கார. திரு எப்படி இருக்கான் நான் பார்க்கணும். இரு, எதுக்கு இந்த வழி மறிக்கிற? நீ எப்படி இங்க வந்த? ஜெயில இருந்து உன்னை யார் விட்டா? எவ்வளவு அக்கிரமத்தை பண்ணவ நீ, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? ஏய், உனக்கு தெரியாது இல்ல, இன்னைக்கு இவளோட ஜாமீன் மனு விசாரணை, ஜாமீன் வாங்கிட்டோம். அடி பாவி, என் பையன் இல்லாத நேரத்துல ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டியா? ஏய், ஜாமீன் நாங்க வேலை கொடுத்து வாங்கல, சட்டப்படி வாதாடி வாங்கிட்டு வந்திருக்கோம், அத புரிஞ்சுக்க. அங்கிள், அதை எதுக்கு உங்க கிட்ட சொல்லணும்? நான் திருவு பார்க்கணும், வரிச்சு நில்லு. மரியாதையா அவளை பார்க்க விடு. ஒரு கொலகாரிய சொந்தம்னு சொல்லிக்க உங்களுக்கு வேணா பெருமையா இருக்கலாம், ஆனா இவளோட மூச்சு காத்து கூட நான் திரு மேல பட விட மாட்டேன். நான் அவனை பெத்தவன், நான் அவனை பார்க்க போறேன், என் கூட இவ வருவா, முடிஞ்சா தடுத்து பாரு. நீங்க மட்டும் இவளுக்கு குறைஞ்சவரா? இப்ப கூட திருவுக்கு அடிபட்டிருக்கிறது உங்களாலதான் நான் நினைக்கிறேன். என் தம்பி சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா இந்த ஆக்சிடென்ட் உங்களால பிளான் பண்ணப்பட்ட கொலை முயற்சி. உங்களால திருவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அவ்வளவுதான் என்னுடைய கவலை. இப்ப எங்களை பார்க்க உள்ள விட போறியா இல்லையா? பெத்த பாவத்துக்கு நீங்க மட்டும் வேணா போய் பாத்துட்டு போங்க, ஆனா இந்த அனன்யா மட்டும் உள்ள போக கூடாது. அதுவும் சரிதான் அத்தை, உங்களை மட்டும் வேணா உள்ள விடுறேன், ஏன்னா குடும்பக்காரரா இருந்தாலும் நீங்க அவரை பெத்தவர். ஆனா இந்த அனன்யாவை ஒரு நாள் அவர் பக்கத்துல கூட விட மாட்டேன். ஏய், என்ன தடுக்கிறதுக்கு நீ யாரடி? அவரு பக்கம் நீ யாரடி? ஏற்கனவே பிரச்சனை பண்ணி போலீஸ் வந்துதான் என்னோட உரிமையை நான் உறுதி பண்ணிருக்கேன். மறுபடியும் போலீஸ வர வச்சுதான் வெளியில துரத்தணும்னா அதுக்கும் நான் தயார். மறுபடியும் பிரச்சனை பெருசாக வேண்டாமா? அதுக்காக நான் இந்த தெருவை பார்க்க கூடாதா? அனன்யா அமைதியாரு. யாரடி உன்னோட தெரு? அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுறியே, கேவலமா இல்ல உனக்கு? மரியாதையா இடத்த காலி பண்ணிடு, இல்ல இப்பவே ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி கூப்பிட்டு உன்னை கழுத்து புடிச்சு வெளியில தள்ளிடுவேன். அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணா உன்னை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருப்பனே, ஒரு வேலை பாக்குறவுதான் முக்கியம்னு அப்பாவை விட்டுட்டு வந்துட்டல்ல. உங்களுக்கு என்ன வெளியே எடுக்க
நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அனன்யா. அவன் நல்லா இருக்கிறதா தெரியுது. டாக்டர்ஸ் தெரு இன்னும் அபாய கட்டத்தை தாண்டலன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்களே. ஆனா இப்ப கண்ணு மூடிதான் இருக்கான் அனன்யா. காப்பாத்திடலாம், கவலைப்படாத. அந்த பிச்சை எடுக்கிறவ ஹெல்ப் பண்ணிதான் திரு பொழைச்சு வரணுமா அங்கிள்? நினைக்க நினைக்க உள்ள நெருப்ப கொதிக்குது அங்கிள். என்ன செய்யறதுமா? அவன் அவளுக்கு புருஷனா போயிட்டான், சட்டம் அவ பக்கம் இருக்கு. எப்படியோ திரு பொழைச்சு வந்தா பத்தாதா? இல்ல அங்கிள், அவ தயவுல திரு பொழைச்சு வந்தா அதை விட கேவலம் உலகத்துல எதுவுமே கிடையாது. என்னமா சொல்ற? வழியெல்லாம் அடைங்க. உங்க ரெண்டு பேருக்கும் செல்வாக்கு இருக்குல்ல, ஆல் ஓவர் சென்னையில அவ்வளவு பெரிய தொகையை கொடுக்கறது யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? உங்க செல்வாக்க வச்சு அவங்களை பணம் கொடுக்க விடாம நீங்க பண்ண முடியாதா? முடியுமா, ஆனா திருவை காப்பாத்த வேண்டாமா? ஐயோ, அது எப்படி காப்பாத்தாம போவோம்? எந்த பக்கம் போனாலும் பணம் கிடைக்கலனா என்ன பண்ணுவாங்க? கடைசியில உங்க கால தானே வந்து விடணும். அது புரியலையா உங்களுக்கு? இதுக்கு மேல உங்க குடும்பத்துக்குள்ள புகுந்து என்ன செய்ய முடியும் நாமளும் பாப்போம். அதுக்கு சான்சஸ் இருக்கு மேடம். என்னையா சொல்ற சார்? அந்த சர்க்குணத்தை பழிவாங்கன்னா அவங்க குடும்பத்துக்குள்ளயே நமக்கு ஒரு ஆள் இருக்கு. யாரு? அந்த கோபியா? அவன் ஆளும் மூஞ்சியும் அவங்க கூட என்னால பேச முடியாது சார். கோபி இல்ல சார், சுஹாசினின்னு ஒரு பொண்ணு. நான் கூட ஒரு தடவை உங்களை மீட் பண்ண வச்சேன், ஞாபகம் இருக்கா? ஆமா. அவளுக்கு என்ன சார்? இப்ப அந்த பொண்ணு அந்த குடும்பத்துக்குள்ள தான் இருக்கா. அங்க ஏதாவது குழப்பம் வேணும்னா நாம அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சந்தோஷமா ஹெல்ப் பண்ணுவா. இதுவும் நல்ல பாயிண்ட் தான். அவளை வச்சு என்ன பண்ணலாம்னு பாப்போம். வாங்க. எஸ் சார். நான் எண்ணிட்டேன், கரெக்டா இருக்கா பாரு. எல்லாம் கரெக்டா இருக்குப்பா. 10 லட்சம் இருக்கு. 500, 2000 எல்லாம் பிரிச்சு எண்ணியாச்சு. இப்ப நிம்மதி தானே? எதுவா இருந்தாலும் சரியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் என்ன சொன்னேன். சுகாசினி, நேத்து தானே சுமதி கிட்ட மாட்டி வாங்கி கட்டிக்கிட்டோம். மறுபடியும் இப்படி தனியா மீட் பண்ணி மாட்டிக்கிட்டா என்ன நடக்கும் தெரியாதா? அதுக்காக சொத்தை விட்டு கொடுத்துட முடியுமா? நானே வயிற்றுச்சல்ல இருக்கேன், இந்த நேரத்துல கண்டதையும் பார்க்க முடியாது. என்னது, உன்னோட சொத்தை விட்டு கொடுக்க போறியா? ஏன்? உன் நாக்குல தீய வைக்க பறி போறது என்னோட சொத்து இல்ல, உன்னோட சொத்து. என்னோட சொத்தா? இவ்வளவு சாதாரணமா சொல்ற, உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லையா? இது யார் சொத்து? உங்க அம்மா சம்பாதிச்சது, அது யாருக்கு சேரும்? உனக்கும் செழியனுக்கும் மேகலாவுக்கும் தானே? தேவையில்லாத ஒரு ராஸ்கலுக்காக உங்க அம்மா அந்த சொத்தை விக்கிறாங்க. உனக்கு இது கேட்ட உடனே ரத்தம் கொதிக்க வேண்டாம், மாத்திரம் அப்படியே பொங்கிக்கிட்டு வர வேண்டாம். எவ வீட்டு சொத்து எவனுக்கு போறது? அவன் யாரு? உன்னை கை நீட்டி அடிச்சு அசிங்கப்படுத்தினவன். அவங்க அப்ப யாரு? ஸ்டேஷன்ல வச்சு கதற கதற உன் கைய உடைச்சவன். அந்த ஆனதி பூவையும் பொட்டையும் இழந்துட கூடாதா? அதுக்காக உங்க அம்மா சொத்தை விக்கிறாங்களா? கேக்க அசிங்கமா இல்ல? உசுர காப்பாத்தணும்னா 5 or 10 கொடுத்து அனுப்பலாம், அதுக்காக இப்படியா சொத்தை வித்து கொடுப்பாங்க? அந்த 5 லட்சத்தை என் கையால கொடுத்தப்பவே இத பத்தி நான் நினைக்காம போயிட்டேன். இப்பதான் எனக்கு அறிவு வருது. அம்மா பாருமா, ஏதோ கொலுசு கீழே கடந்துச்சா, அத காரணமா கட்டி நான் தப்பான வழியில போறேன்னு குற்றவாளி மாதிரி விசாரிக்கிறாங்க. ஏய், என்ன ரொம்ப ஓவரா ஆட ஆரம்பிச்சிட்டேன்? என் மகளை திட்டுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? நாட்டுல யாருக்கும் கொலுசு அவது விழாதாடி. அதுக்காக என் பொண்ணை நடத்திக்கிட்டேன்னு சொல்லிடுவியா? இது பாருங்க, அசிங்கமா பேசாதீங்க. அசிங்கமா பேசுற ஆள் நான் கிடையாது. அப்ப நான் அசிங்கமா பேசுறேனா? இந்த பாரு, பேச்சுவார்த்தை ஒழுங்கா இருக்கணும். மாமியார் கிட்ட பேசுறோங்கிற பயத்துல பேசு. அத்த இல்லாட்டி நடக்கிறதே வேற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சத்தம் போடாதீங்க அத்தை.